கொம்மன் நாங்கள் கிராமத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியினுடைய திருமண வைபவமானது மண்டலாபிஷேகத்தினுடைய கடைசி நாளான இன்று மிக சிறப்பான முறையிலே நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய கிராமத்தில் உள்ள அத்துணை மக்களும் ஒருங்கிண சேர்ந்து எங்கள் கிராமம் 144 புதுப்பட்டு மதுரா கொம்மந்தாங்கல் கிராமம். இந்த கொம்மந்தாங்கல் கிராமத்திலே ஒரு 100 குடும்பம் தான் இருக்கின்றது. அந்த 100 குடும்பத்திலே எங்களுக்கு மாமன் மைத்துனர் என்ற முறையை பார்த்தால் ஒரு 25 வீடுகள் தேரும். மீதி அனைத்து பேர்களும் நாங்கள் பங்கம் பங்காளிகள். ஆகையினாலே மாமன் மைத்துனன் பங்கம் பங்காளிகளுடைய ஒற்றுமை நிலைக்க வேண்டும் என்று கருதி எங்கள் கிராமத்தில் உள்ள அத்தனை பேர்களும் ஒருங்கிண சேர்ந்து நம்முடைய ஸ்ரீதேவி பூதேவியினுடைய தாய் உறவும் சீனிவாச பெருமானுடைய தாய் உறவும் இருக்க வேண்டும் என்று கருதி அந்த ஸ்ரீதேவி பூதேவிக்கு தாய் வீடாக எங்களுடைய மாமன் மைத்துனர்மார்களை நியமித்து பகவானுக்கு தாய் வீடாக எங்களுடைய பங்கம் பங்காளிகளையும் நியமித்து முறையை அப்படி வகுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு பெண்ணை நாம் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் முறைப்படி நாம் சென்று அந்த பெண்ணை எப்படி கேட்டு நாம் கொண்டு வருவோமோ அதே போன்று எங்களுடைய தாயாதி அத்தனை பேர்களும் ஒருங்கிண சேர்ந்து எங்களுடைய மாமன் மைத்துனர்மார்களாக விளங்கக்கூடிய புது கொம்மந்தால் கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஒருங்கிணை சேர்ந்து கிராம தேவதையினுடைய கிராமத்திலே போய் ஆலயத்திலே போய் நாங்கள் அமர அங்கே இருந்து நாங்களெல்லாம் சீர்வரிசையோடு செல்ல அங்கே பெண் வீட்டாராக விளங்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒருங்கிணை சேர்ந்து அந்த 25 குடும்பங்களும் ஒருங்கிணை சேர்ந்து அங்கே வேஷ்டி மரியாதையுடன் பழ வர்க்கங்களுடன் சீர்வரிசையெல்லாம் மிக சிறப்பான முறையில் இருந்தது. தெவிட்டு போகும்படியான அளவிற்கு மிக சிறப்பான முறையில் இருந்தது. அதை அத்தனை பேர்களும் நாங்கள் பெருமாளுடைய கொடையை கொண்டு சீர்வரிசையை எடுத்துக்கொண்டு மேலதாளத்துடனே அமர்ந்து கொண்டு வருகின்ற போது சீர்வரிசை நிற்கும்படியான காட்சியை கொள்ளை கொள்ளாத காட்சியாக இருக்கிறது. மிக திகைத்து விட்டோம். அப்பேற்பட்ட சீர்வரிசையாளர் வந்து அமர்ந்த பிறகு அங்கே பகவானுக்கு புரோகிதர்களாக விளங்கக்கூடிய ஒரு 10 புரோகிதர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த 10 புரோகிதர்களும் ஒருங்கிணை சேர்ந்து அந்த மாலை மாற்றும்படியான காட்சியை எங்களால் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அவர்களுடைய திருநடனமும் அவர்களுடைய உரையாடலும் ரொம்ப மிக சிறப்பான முறையில் இருந்தது. அந்த வைபவமானது எப்படி இருந்தது என்றால் நாம் எப்படி வந்து பகவானுக்கு நாம் எப்படி கோத்திரங்களை சொல்லி நம்முடைய ஜம்மு மகாரிஷி கோத்திரம் என்று சொல்வோம், ஜம்மு மகாரிஷி கோத்திரம் நம்முடைய பெண்ணு சீர்வரிசையெல்லாம் சொல்லுவோம், முப்பாட்டனுடைய பேரெல்லாம் சொல்வோம் அல்லவா. அதே போன்று பகவானுக்கு அந்த முப்பாட்டனுடைய பேரையெல்லாம் அவர் புரோகிதர் சமஸ்கிருதத்திலே கூற அதை நாங்கள்லாம் கண்டு கழித்தோம். அந்த சமஸ்கிருதத்தை கூறி அந்த புரோகிதமெல்லாம் சொல்லி அவர்கள் எப்படி நம்ம திருமண வைபவத்திலே காப்பு கட்டுக்கிறோமோ பெண்ணுக்கும் ஆணுக்கும் அதே போன்று புரோகிதர்கள் ஒருங்கிண சேர்ந்து காப்பு கட்டி அந்த மாங்கல்யத்தை எல்லாம் நாங்கள் மாங்கல்யெல்லாம் எப்படி சூட்டினோம் என்றால் எங்களுடைய கிராமத்தில் உள்ள 100 குடும்பங்களும் தொப்பத்தாளி என்று சொல்வார்கள், தொப்ப மாங்கல்யம் அல்லது நாமம் போட்ட வடகள நாமம் போட்டு சொல்ல பாதமைத்த நாமம் தான் நாங்கள் அணிவது வழக்கம். அதே போன்று அம்பாளுக்கும் இருக்க வேண்டும், பகவானுக்கும் இருக்க வேண்டும், லட்சுமிக்கும் இருக்க வேண்டும் என்று கருதி அந்த மாங்கல்யத்தை கொண்டு வந்து இப்போ ஐயர் அந்த மாங்கல்யத்தை காண்பிக்கின்றார். அந்த மாங்கல்யத்தை தான் தரித்தோம். அந்த எப்படி நாம் அம்மி மிதித்து அருந்ததியை பார்த்தோமோ அதே போன்றெல்லாம் காட்சிகளை எல்லாம் நாங்கள் நடத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டோம். அதே போன்று புரோகிதர்களிடத்தையும் கூறி அதே போன்ற காட்சியால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த காட்சியெல்லாம் மக்களெல்லாம் எங்களுக்கு பார்த்தீர்களா, எவ்வளோ பேர் அணிகலமாக உட்கார்ந்து கொண்டிருக்கும்படியான காட்சியை பார்க்கும்போது மக்களுக்கெல்லாம் தெவிட்டு ரொம்ப அருமையான ஒரு இதுவாக இருக்கின்றது. யாகம் அளிக்கிறோம், யஜ்யம் ஓமம் வளர்த்திய பிறகுதான் மாங்கல்யம் சூட்ட வேண்டும் என்ற சங்கடாய பிரகாரம் ஓமம் வளர்த்தி அருந்ததியை பார்த்து மாங்கல்யத்தை பகவானுக்கு சூட்ட
பகவானால் பகவானுடைய திருமணமானது தேவலோகத்தில் நடக்கப்பட்டது. நாம் பார்ப்பவர்கள் மனிதர்கள், ஆகையினால் நாங்கள் வாழ்த்தக்கூடாது. ஆகையினால் அவர்களுடைய மனதார நினைத்து கொண்டு, பகவானே உங்களை போன்று நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் சுரட்சமாக இருக்க வேண்டும் என்று கருதினோம். அதோடு மாங்கல்யம் முடித்த பிறகு அந்த தேங்காய் எடுத்து உருட்டும்படியான காட்சி, அதன் மிக தெவிட்டான காட்சி. பகவானும் சீதேவி பூதேவியுடன் பகவான் சீனிவாச பெருமாளானவர் அந்த தேங்காயை எடுத்து உருட்டி விளையாடும்படியான காட்சியாக இருக்கிறது. அந்த தேங்காயை எடுத்து விலை போக முடியாத எங்கள் கிராமத்தில் ஒரு தேங்காய் வந்து 25 ரூபாய் இருக்கும். இந்த தேங்காயினுடைய மகிமையை பார்த்து என்ன கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் அந்த தேங்காயினுடைய விலையை போர்க்கு